முதல்ல ஒரு கெட்டு போன வாழைப்பழத்து மேல உருவான ஒரு ஃபங்கஸ், அதாவது ஒரு பூஞ்சையை தான் நம்ம பார்க்க போறோம். நல்ல நாள் அப்படின்றது அந்த பிஸ்கட்டோட பேரு. அந்த பிஸ்கட்டை நான் டெஸ்ட் பண்ணும்போது உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன முடியா வந்து நிறைய இருந்தது. அதாவது அது அழுகிய நிலைமைக்கு போகிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த கொசுவோட வயிற்று பகுதி, அதே மாதிரி அதோட உடல் அமைப்பு. சில ப்ராடக்ட்ல நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்த்தாலே அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஏமாற்று வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் சில ப்ராடக்ட்ல நம்ம கூர்ந்து கவனிச்சாலும் கூட அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே நம்ம கண்டுபிடிச்சாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் வச்சுருப்பாங்க, நம்ம அதை ஏமாத்து வேலைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பூசி மொழுன ஒரு உருட்டு தான் இந்த மைக்ரோஸ்கோப் அப்படின்றது. நிறைய பேர் இதை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இந்த மைக்ரோஸ்கோப் எப்படி வேலை செய்யுது, இதில் என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு இருந்த ஒரு கேள்வி என்னென்னா, இதில் 1000x மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே மைக்ரோஸ்கோப்பை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதில் 1000x எல்லாம் கிராஸ் பண்ணும்போது எவ்வளவு மைன்யூட்டாக எவ்வளவு அக்யூரட்டாக அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு 2 MP டிஜிட்டல் கேமராவில் எப்படி 1000x மேக்னிஃபிகேஷன் சாத்தியம்? ஸோ அந்த ப்ராடக்ட்டை நிஜமாவே 1000x மேக்னிஃபிகேஷன் தானா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்துறது, இது உதவியாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இந்த கேமராவை யூஸ் பண்ணி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை எடுத்திருக்கேன் மைக்ரோ லெவலில். அது என்ன அப்படின்றத பின்னாடியே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது வந்து 2 MP கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 pixels. அதே மாதிரி மேக்னிஃபிகேஷனு 50x இருந்து 1000x மேக்னிஃபிகேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுல வைஃபை இருக்கு. ஸோ நம்ம ஒயரால போன்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, சிம்பிளா வைஃபை மூலமா நம்மளால போன்ல கனெக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண முடியும். யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் இருக்கு, நம்ம பிசிலேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுல எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்இடியோட பிரைட்னஸை நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், கூட்டவும் முடியும் குறைக்கவும் முடியும். அதே மாதிரி அந்த 50x 1000x மேக்னிஃபிகேஷன் போகிறதுக்காக சென்டரில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 MP கேமரா முன்னாடியும் பின்னாடியும் போகுது. இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஹோல்டரு, ஸ்டாண்டு, சார்ஜரு, ஸோ இது எல்லாமே இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான ப்ராடக்ட். ஆனால் பிரச்சனை என்னென்னா இதோட மேக்னிஃபிகேஷன். ஒய் குளோபல் சர்வீசஸ் அப்படின்ற ஐடி கம்பெனி ஒய்டாப் அப்படின்ற ட்ரைனிங் டிவிஷனை ரன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பசங்க மத்தியில் வேலை கிடைக்கிறது கடினமான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ அதை எளிமையாக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ரெண்டுத்துக்காகவும் பிஜி ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஜாயின்மெண்ட்டாக வேலை கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க 100% வேலைக்கான அஷூரன்ஸை கொடுக்குறாங்க. இவங்களோடது 6 கோர்ஸ். இது ஆன்லைன்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆஃப்லைன்லையும் பண்ணுறாங்க. இவங்களோட ட்ரைனர்ஸ் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பெரிய கம்பெனிகளில் வேலை செஞ்ச ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான் ட்ரைனிங் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க நம்மூர் பசங்களை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஐடி கம்பெனி அப்படின்றதுனால லைவாக இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை வச்சே இவங்களோட ட்ரைனிங் வந்து இருக்கும். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் மூலமாக லைவ் ப்ராஜெக்ட்ஸில் 15,000 வரைக்கும் ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு பெய்டு கோர்ஸ் தான், ஆனால் இதுக்கான எஜுகேஷனல் லோனையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுற மாணவர்கள் பயன்படுத்திக்கங்க. முதல்ல இந்த மேக்னிஃபிகேஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கும். இப்போ உதாரணமாக எங்கிட்டேருந்து ஒரு 100 m தொலைவில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்து மேலே ஒரு குருவி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ நான் வந்து இங்கேருந்து நான் வந்து அந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த குருவி லைட்டாக தெரியும், இல்லை சரியாக தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அதே நான் ஒரு பைனாகுலரை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் அதை ஜூம் பண்ணுறேன். அதாவது அந்த லென்ஸு மூலமாக அந்த குருவிக்கு வந்து ஜூம் பண்ணுறேன். அப்படி ஜூம் பண்ணும்போது அது எனக்கு 10 மேக்னிஃபை ஆகி எனக்கு தெரியுது. அப்படின்றப்போ என்னால் அந்த குருவியை தெளிவாக பார்க்க முடியும். அப்போ அந்த 10 மேக்னிஃபை ஆகுது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, அதே குருவியை நான் 100 m தொலைவில் நின்று பார்க்காம 10 m தொலைவில் நின்று பார்த்தா எனக்கு என்ன எந்த மாதிரி அந்த குருவி தெரியுமோ அதை நான் இந்த 100 m தொலைவிலேயே பார்க்குறேன். இதை இன்னுமே சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க, ஃபோனில் கேமராவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கேமராவில் டிஃபால்ட்டாக 1x அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த 1x தான் மினிமமாக அந்த கேமராவால் ஜூம் பண்ணக்கூடிய அளவீடு. இப்போ அந்த கேமராவை வச்சு ஒரு ஸ்கேலில் ஒரு குறிப்பிட்ட தொலைவை வந்து நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். இப்போ அந்த தொலைவில் வச்சுக்கிட்டே 2x ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, 5 cm இருந்துச்சு அப்படின்னா 2x 2.5 cm போய் நிற்கும். அதே நீங்கள் 5x போட்டிங்க அப்படின்னா 1 cm போய் நிற்கும். ஸோ அப்போ அந்த மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது 5 cm இருக்குது அப்படின்னா, அதில் 5x ஜூம் அப்படின்னா இந்த 1/5, 1 cm, அதுதான் மேக்னிஃபிகேஷன். சரி, இப்போ மைக்ரோஸ்கோப்பில் இந்த மேக்னிஃபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த மைக்ரோஸ்கோப்பில் எந்த விதமான மேக்னிஃபிகேஷனும் இல்லாமல், அதாவது நம்ம ஃபோனில் 1x பார்க்குறோம் இல்லையா, அந்த 1x டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 mm. நம்மளோட ஸ்கேலில் 1 mm சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் தான். இப்போ இந்த 1 mm நம்ம 1000x, அதாவது அந்த 1 mm 1000th பங்கு நம்ம எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா
ஒரு மைக்ரோமீட்டர் வரும். அப்போ மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் அதில் 1000x அப்படின்றது ஒரு மைக்ரோமீட்டரை குறிப்பிடுறது. சரி, இப்போ நம்ம என்ன கதைக்கு வருவோமே, இவர் வந்து 50x 1000x அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, இதோட 1x லெங்க் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த 50x அதாவது அதோட குறைவான ஜூம் லெவலில் வச்சுட்டு ஸ்கேலில் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்குது ஒரு கிளியரான ஃபோக்கஸில். இந்த 5 சென்டிமீட்டருக்கு 50x அப்படின்னா நம்ம 1x கணக்கு பண்ணோம் அப்படின்னா 250 சென்டிமீட்டர் வருது. அப்போது இதோட 1x ரேஷியோ அப்படின்றது 250 சென்டிமீட்டர். ஸோ 250 சென்டிமீட்டர்லேருந்து இவங்க குறிப்பிட்ற 1000x நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2.5 mm வரும். நம்ம இதோட மூக்கை தரையில் வச்சுட்டு அதோட மேக்ஸிமமான ஜூம் பாயிண்ட்டில் வச்சுட்டு திரும்ப நம்ம 1000x இதை நம்ம ஜூம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மேக்னிஃபிகேஷன் அந்த டிஸ்டன்ஸில் 2.5 mm போய் நிற்குது. ஸோ அப்போ 1x 250 சென்டிமீட்டர் அப்படின்னா 1000x 2.5 mm அப்படின்றது கரெக்டு தான். இந்த கேல்குலேஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பக்காவாக வருது, இது 1000x ஜூம் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். ஆனால் இதுக்கு இடையில தான் இவனுக்கு முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிறாங்க. இந்த மினிமம் ஃபோக்கல் லெங்க் அப்படின்றது தான் அதோட 1x அப்படின்ற கணக்கு. ஸோ இந்த மினிமம் ஃபோக்கல் லெங்க்லேருந்து தான் அது எந்த அளவு ஜூம் ஆகுது அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணி 10x இல்லை 20x அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இவனுக்கு ஆரம்பத்திலேயே 1x போடுறதுக்கு பதிலாக டைரெக்டாக 50x போட்டுட்டாப்ல. அப்போ 50x இப்போ அதுக்கு முன்னாடி 1x இது ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. உங்களுக்கு புரியலை அப்படின்னா இங்கே போட்டிருக்கக்கூடிய 50x அப்படின்றது தான் 1x. இந்த 1x நமக்கு 5 சென்டிமீட்டர் காட்டுதா, நம்ம மேக்ஸிமமாக ஜூம் பண்ணும்போது நமக்கு 2.5 mm காட்டுது இல்லையா. ஸோ 5 சென்டிமீட்டருக்கும் இந்த 2.5 mm நம்ம மேக்னிஃபிகேஷன் கேல்குலேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு இது வெறும் 20x மேக்னிஃபிகேஷன் தான். அதே மாதிரி இவங்க அந்த ஃபோக்கல் லென்த்தை அதாவது அந்த சென்சாருக்கும் லென்ஸுக்குமான டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக இவங்க மில்லி மீட்டர்லையும் போட்டிருக்காங்க. மினிமம் ஃபோக்கல் லென்த் வந்து 3 mm, மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் வந்து 60 mm. இதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணாலும் நமக்கு 20x மேக்னிஃபிகேஷன் தான் கிடைக்குது. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இது 1000x மேக்னிஃபிகேஷன்லாம் கிடையாது, இது வெறும் 20x மேக்னிஃபிகேஷன் தான். சரி, அடுத்ததாக இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லானு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட், நம்மளோட கண்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. கொஞ்சம் முன்னாடி தானே இதை கழுவி ஊற்றினேன், இப்போ என்ன ட்ரீட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண முடியாது. அதாவது மைக்ரோஸ்கோப்பில் வந்து லைட் வந்து கீழேருந்து வரும், அந்த லைட்டு அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டில் பட்டு அதில் கிடைக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் மூலமாக நமக்கு மேலே லென்ஸில் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது ரெண்டு லென்ஸுக்கு இடையில உள்ள தின் லேயரில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது, அந்த ஆப்பிள் பழத்தோட மேற்புற தோலை பார்க்கணும் அப்படின்னா அதை தின்னாக வெட்டி அதை அந்த கிளாஸுக்கு இடையில வச்சு லைட் அது வழியாக ஊடுருவுனா மட்டும்தான் நம்மளால் அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து உதவும். ஏன்னா டேரெக்டாக அந்த ஆப்பிள் மேலேயே வச்சு இதில் லைட்டு பார்த்திங்கன்னா மேற்புறமாக அந்த ஆப்பிள் மேலே விழுது. ஸோ அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷனை கேமரா வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை வந்து கொடுக்குது. நம்ம இதில் எடுத்த சில சாம்பிள்ஸை இப்போ பார்த்துடலாம். முதல்ல ஒரு கெட்டுப்போன வாழைப்பழத்து மேலே உருவான ஒரு ஃபங்கஸ் அதாவது ஒரு பூஞ்சையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் இதை நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த ஃபங்கஸ் வந்து நிஜமாவே நகர்ந்துருக்கு. அதாவது அதோட இலைகளை வந்து நகர்த்திருக்கு, சில இலைகளை அது உள்ளேயும் இழுத்துருக்கு. அப்போ இதுவும் வந்து ஒரு உயிர் மாதிரி தான், அதோட மூமெண்ட் மட்டும் நமக்கு சரியாக தெரியறது கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக நகருது. அடுத்ததாக ஒரு பிஸ்கட்டை வந்து நான் டெஸ்ட் பண்ணேன், நல்ல நாள் அப்படின்றது அந்த பிஸ்கட்டோட பேர். அந்த பிஸ்கட்டை நான் டெஸ்ட் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன முடியாக வந்து நிறைய இருந்தது. ஆனால் இவ்வளவு நிறைய முடி இருக்குமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அப்புறமா தான் நான் இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தப்போ அந்த முடி வந்து பிளாக் கலரில் மட்டும் கிடையாது, எல்லா கலர்லேயும் வித்தியாசமான கலரில் இருந்தது. அப்படி கலர் கலராக மண்டையோடு யாரும் பிஸ்கட் தயாரிக்க போக மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது முடியாக கூட இருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் மனிதனுக்கு மட்டும் முடி இருக்கிறது கிடையாது, பூச்சி இல்லை மற்ற உயிரின வகைகளுக்கும் முடி இருக்கும். ஸோ அந்த முடியாக கூட இருக்கலாம், இல்லை சில உணவுப் பொருட்களில் நார் தன்மையும் இருக்கும், ஸோ அந்த நாராக கூட இதில் சேர்ந்துருக்கலாம். அடுத்ததாக தவளக்கூடிய ஒரு குழந்தையோட கையை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது கை கிளீனாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு குப்பை, அவ்வளவு டஸ்ட்டு, இது எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தை வாயில் அந்த விரலை வைக்கும்போது இந்த குப்பையெல்லாம் வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா அதனால தான் குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிறு வலி இல்லை உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதும் கூட. அடுத்ததான் எல்சிடி மானிட்டர், நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்கள்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கலரை உருவாக்குறதுக்கு 3 விதமான கலர் சேர்ந்து உருவாகும், ரெட்டு க்ரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம், ஒவ்வொரு பிக்சல்லையும் ரெட்டு க்ரீன் ப்ளூ இருக்கிறத பார்க்க முடியும். ஒயிட் கலரை உருவாக்குறதுக்கு இந்த மூணுமே ஃபுல்லாக எரியுது. ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது, லைட்டாக க்ரீன் கலரும் இருக்குது. அதே எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்த மாதிரி வித்தியாசமான இன்டென்சிட்டியில் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி இந்த மூணு கலரோட இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான கலரை இந்த டிஸ்பிளேல கொண்டு வரோம். அடுத்ததாக ஒரு கெட்டு போன இறைச்சி, இதோட மேற்புறத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உப்பிட்டு வர்றதை பார்க்க முடியும், அதாவது அது அழுகிய நிலைமைக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக கொசு, இந்த கொசுவோட வயிற்றுப்பகுதி அதே மாதிரி அதோட உடல் அமைப்பு இது எல்லாத்தையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. அதே மாதிரி அதோட கண், இந்த கண் பார்த்தீங்கன்னா நம்ம கண் மாதிரி கிடையாது, இதை காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரெண்டு பெரிய காம்பவுண்ட் ஐஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பூசணிக்காயை நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன், அந்த பூசணிக்காயில் பாம்பு மாதிரியான ஒரு உருவம், அந்த பூசணிக்காயை திங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டு இருந்தேன், அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா ட்வீசரை வச்சு அதை மூவ் பண்ணிலாம் பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறமும் கூட அதை அசைஞ்சிட்டு இருந்தது. கடைசியில் என்னன்னு பார்த்தா ஃபேன் ஓடிட்டு இருந்தது, அந்த ஃபேனில் அந்த பூசணிக்காயோட நார் தான் அது ஆடிட்டு இருந்திருக்கு. இது உயிரினம் கிடையாது. ஏமாந்துட்டீங்கல்ல, நானும் இப்படி தான் ஏமாந்தேன். பார்க்கறதுக்கு நிஜமாவே உயிரினம் மாதிரியே இருந்துச்சு, ஆனால் அது வெறும் நார் தான். இவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.